அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு சின்ன நிகழ்வு, இன்னைக்கு காலை தான் போல சுத நேத்துக்கு சொன்னார். வழக்கமாக நாடகம் நிறைய பேசிகிட்டே இருக்கோம், நம்ம பேச்சு வேணாம், ஒரு சின்ன நிகழ்வாக செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணி ஒரு தயாரிச்சுருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் நடக்கும், பார்த்துட்டு சொல்லுங்கள். பறந்து பயணம் செய்து காடு தேடி காட்டின் மடியில் வந்து தஞ்சம் புகுந்தது ஒரு சிறு விதை. மழையின் கருணையால் விழுந்த சிறுதுளி விதையின் உயிர்கருவில் உசுப்பிவிட்டது. விதை விழித்தது, மலர்ந்தது, தளிர்விட்டது, இலைவிட்டது, கிளைத்தது, செடியாகி மரமாகி ஆனந்தமாய் காற்றை கையில் எடுத்து காடு முழுக்க குளிர் பரப்பியது. எங்கோ திரிந்த பறவைகள் மரத்தை தேடி ஓடி வந்து தஞ்சம் புகுந்தன. கூடுகட்டி குதூகலமாக வாழ்ந்து வந்தன. குஞ்சுகள் பொரித்தன. பழங்களை தின்று எச்சங்களாக மிச்சங்களாக காடு முழுவதும் விதைத்துச் சென்றன. ஒரு பழம் 100 விதை 1000 மரங்கள் சிறு செடி மரமாகி காடாகி பெரும் வனமாகியது. பெரும் பசி கொண்ட பேராசை பிடித்த மனித குலம் வெட்டி 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 வீழ்த்தியது. கானகம் காணாமல் போனது. மரங்கள் மாயமாகின. மழை பொய்த்து போயது. குளிர்ந்த காடு வறண்ட பாலையானது. பறவைகள் பரிதவித்தோடிப்போ. மழை இல்லை, காற்றில்லை, மனிதருக்கு வாழ்க்கையே இல்லை. எல்லாம் போனது. மிச்சமிருந்த தாய்மரம் நீருக்காக நிலத்தை நோக்கி வேர்களை விட்டு தேடியது. நிலத்தடி நீரும் தொலைதூரம் 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 தொடமுடியார் பாதாளத்தில் காணாமல் போ. தாய்மரம் தண்ணீர் என்று தவித்தது. கிளைகள் உதிர்ந்தன, கிளைகள் ஒடிந்தன. உள்ள ஒரு மரமும் பட்ட மரமாய் மடிந்தது.